இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நாம் சந்திக்கிறோம். அது முந்தா நாள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விவசாய மசோதாக்கள் பற்றியது. 1947 நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது. 1991 பொருளாதாரத்தை பெருமளவுக்கு அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நீக்கினார்கள். அதே மாதிரி இப்போது 2020 விவசாயத்துறையை பெரிய கட்டுப்பாடுகளிலிருந்து பிரதமர் அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். இதில் இரண்டு முக்கிய மசோதாக்கள் சட்டமாகப்பட்டிருக்கின்றன. ஒன்று வேளாண் விளைபொருள் வர்த்தக ஊக்குவிப்பு சட்டம் 2020, வேளாண் விளைபொருள் வர்த்தக ஊக்குவிப்பு சட்டம். இரண்டாவது ஆனது விவசாயிகள் ஒப்பந்த அதிகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டம். இதில் இந்த முதல் சட்டத்தின் மூலமாக ஒரு விவசாயி தன்னுடைய விளைபொருளை நாட்டினுடைய எந்த பகுதிக்கும் கொண்டு சென்று விற்க முடியும், நாட்டினுடைய எந்த பகுதியிலும் விற்க முடியும். இதற்கு முன்னால் வரை இந்த விவசாய பொருட்கள் மார்க்கெட்டிங் கமிட்டி, APMC அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி என்று ஒரு வரைமுறை இருந்தது. அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் தான் அவர்கள் விற்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருந்தது. வெளியிலே அவர்கள் கொண்டு சென்று விற்க வேண்டுமானால் அதற்காக வரி கட்ட வேண்டும், கட்டண வரி இருக்கிறது, நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தன. அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டு ஒரு விவசாயி தன்னுடைய விளைபொருளை நாட்டினுடைய எந்த பகுதியிலும் விற்க முடியும் என்கின்ற சூழ்நிலையை இந்த முதல் சட்டமானது உருவாக்கி இருக்கிறது. அதன் மூலமாக நேரடியாக விவசாயி எந்த வியாபாரிக்கும் அல்லது எந்த ஏற்றுமதியாளருக்கும் அல்லது ஒரு கம்பெனிக்கும் விற்க முடியும். முதலில் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு விளைபொருட்கள் செல்ல வேண்டி இருந்தால் அதற்கான கட்டுப்பாடுகள் கடுமையாக இருந்தன. அந்த கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டு விட்டன. தன்னுடைய விளைபொருளை நாட்டில் எந்த பகுதியில் அதிகமாக விலை கிடைக்கிறதோ அங்கு சென்று விற்கக்கூடிய சூழ்நிலையை மோடி அரசாங்கமானது உருவாக்கி இருக்கிறது. அதன் மூலம் விவசாயிகள் மேல் அரசாங்கத்திற்குள்ள கட்டுப்பாடானது முழுக்க முழுக்க நீக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான சட்டம். இரண்டாவது சட்டம் நான் சொன்ன மாதிரி விவசாயிகள் ஒப்பந்த அதிகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டம். அது நீண்ட பெயர் இருக்கிறது. விலை உத்தரவாதம் மற்றும் விவசாய சேவைகளுக்கான விவசாயிகள் ஒப்பந்த மற்றும் அதிகார பாதுகாப்பு சட்டம். இதன் மூலமாக ஒரு விவசாயி நேரடியாக தன்னுடைய விளைபொருட்களை ஏற்றுமதியாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, உணவு உற்பத்தி நிறுவனங்களுக்கு எல்லாம் அவர் நேரடியாக விற்க முடியும். இதில் முழுமையாக விவசாயிக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விவசாயி விவசாய நிறுவனங்களிடமோ ஏற்றுமதியாளரிடமோ ஒப்பந்தம் போட்டுவிட்டால் அதில் அந்த விவசாயத்தினுடைய தொழில்நுட்பம் ஆகிய உதவிகளை சம்பந்தப்பட்ட ஏற்றுமதியாளரோ வாங்குபவர் செய்ய வேண்டும். இரண்டாவதாக விவசாயி தேவையான தரமான சரியான உபகரணங்களை அவர்கள் வாங்குவதற்கு இந்த வியாபாரிகள் அல்லது ஏற்றுமதியாளர்கள் உதவி செய்ய வேண்டும். சிரமம், விவசாய விளைச்சல் சமயத்தில் ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் அதற்குரிய பொறுப்பு அந்த வாங்குபவரைத்தான் சார்ந்தது, விவசாயியை சார்ந்ததல்ல. விளைச்சல் வரை முழு உரிமையும் விவசாயிகளிடம் மட்டுமே இருக்கும். அவர்கள் அதன் மேலே கடன் பெறலாம், தேவையானால் பயிர்காப்பீடு செய்து கொள்ளலாம், தேவையானால் கடன் கூட பெறலாம். ஆகவே விவசாயிக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லை. ஆக இந்த இரண்டு சட்டங்களுமே, ஒன்று விவசாயத்தை அரசு கட்டுப்பாடுகளிலிருந்து விலக்குகிறது, இரண்டாவது விவசாயி ஒரு ஏற்றுமதியாளருக்கோ உணவு உற்பத்தியாளருக்கோ வேறு யாருக்கோ அவர் தனியாக ஒப்பந்தம் போட்டு அவருக்கு எங்கு அதிக லாபம் கிடைக்கிறது, விலை கிடைக்கிறது என்பதனுடைய அடிப்படையில் அவர் முடிவு செய்து கொள்ள முடியும். இதில் 3-4 குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைக்கின்றன. அதற்குரிய குற்றச்சாட்டுகளுக்கான பதில்களை சொல்லிவிட்டு பிறகு நாம் கேள்வி பதில் இருந்தால் பார்க்கலாம்.